ஒலிம்பிக் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா, பேர ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் அதில் ஆசிரியக்கான காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வராங்க. அண்ட் அவங்கள வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான அப்ளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸிலே இருக்கு. அண்ட் ஏன் அப்படி அப்ளாட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வருது. அவங்களோட லைஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனாகவே எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ போடப்படுது. அண்ட் அவங்க வேற யாரும் இல்லை, ஷிண்டல் தேவி தான். ஷிண்டல் தேவியோட லைஃப் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ஒரு சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஷிண்டல் தேவி பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. அண்ட் ஒரு ரூரல் ஃபேமிலியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஷிண்டல் தேவி பார்த்தீங்கன்னா வராங்க அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் ஷிண்டல் தேவி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ல பதக்கத்தை பதிக்கணும் அப்படின்னு விரும்பின ஷிண்டல் தேவி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஆம் இல்லை அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேறவே முடியல. அண்ட் கைகள் இல்லாமல் எந்த ஸ்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இந்தியா மக்களிடையே பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ ஷிண்டல் தேவி ஆல எந்த ஸ்போர்ட்லையும் இன்வால்வாக இருக்க முடியாது அப்படின்றத பிலீவ் பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள்கிட்டையும் போய் பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் அவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட விடாமுயற்சி மூலிமா ஆர்ச்சரி ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்வால்வாக இருந்தாங்க. அண்ட் ஆர்ச்சரியில் கை இல்லாமல் எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்னு கேள்வி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட கோச் பார்த்தீங்கன்னா ஷிண்டல் தேவியை கால் மூலிமா ஆர்ச்சரி விடலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை தரும்போது பார்த்தீங்கன்னா ஷிண்டல் தேவி அதை ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேச்சுரலாக வருது அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஷிண்டல் தேவி கால் மூலிமா பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரி ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாலே உங்கள் எல்லாருக்குமே மெய்சிலுக்கிற விஷயமா தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு 17 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் 15 இயர்ஸ் ஓல்டு போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்ச்சரிக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. அண்ட் ட்ரெயின் பண்ண ஒரு 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பாரிஸ் பேரா ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நடுவில் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணுவீங்க. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒருவங்க, அதாவது 3 ரேங்க்டு பிரேசில் பிளேயரை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணாங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் பெற்றிருந்தாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் கோல்டு வென்ற ஒருவங்களை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஹெவி ஃபேவரஸாக தான் பார்த்தீங்கன்னா ஷிண்டல் தேவி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாரிஸ் பேரா ஒலிம்பிக்ஸில் வராங்க. அண்ட் பாரிஸ் பேரா ஒலிம்பிக்ஸில் உமன் சிங்கிள் போட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன தான் ரவுண்ட் ஆஃப் 16 தோத்துருந்தாலுமே அவங்க டீம் இவெண்ட் மற்றும் மிக்ஸ்டு இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. பிகாஸ் அவங்க வந்துக்கிற பேக்ரவுண்ட் அப்படி அண்ட் அவங்களோட டேலண்ட் பார்த்தீங்கன்னா டாப் நாட்ஸில் இருக்குது அப்படின்றது எங்களோட கருத்து. ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன, ஷிண்டல் தேவியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான மோட்டிவேஷன் கிடைக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.